எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனும் செலவையி செலவையின்னு கேட்கிறான். யாருக்கு? தலைவருக்கு. ஒவ்வொரு தலைவரா பார்க்கிறான், அவருக்கு சிலை எங்கே, இவருக்கு சிலை எங்கே, இந்த தலைவருக்கு சிலை எங்கே. செலவைக்க சொல்லி கேட்காத சமுதாயமே உலகத்தில் இல்லை. நீ மாத்திரம் தான் வச்ச சிலை எடுக்க சொன்ன சமுதாயம். நபிகள் நாயகத்துக்கு அமெரிக்காவில் செலவு வச்சான், கேவலப்படுத்த வச்சானா, கண்ணியப்படுத்த வச்சான். என்ன கண்ணியம்? உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை 10 பேர் தந்திருக்கிறார்கள். அந்த 10 பேரில் முகமது ஒருவர் செலவழிக்கிறான். உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை தந்தவர் இத்தனை பேரு? 10 பேர். அமெரிக்காக்காரன் முடிவு பண்ணி அந்த 10 தலைவர்கள் முகமதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி முகமதுடைய சிலையை சுப்ரீம் கோர்ட்ல, அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் வைக்கிறான். 10 சிலையை வைக்கிறான். நபிகள் நாயகத்தை பார்க்கல, நம்ம என்ன செய்யல? அமெரிக்க உலகத்துக்கு சட்டம் இல்ல, அந்த நாட்டில் போய், அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்க ரசூலுல்லாஹ்க்கு செலவு வச்சா மாத்தியாண்டு காலர் தூக்கி விட்டோமா, சிரிச்சமா, மகிழ்ச்சி அறிஞ்சமா, பத்திரிகையில பாராட்டினமா, கிளிண்டனுக்கு பாராட்டி அறிக்கை விட்டோமா, போஸ்டர் ஒட்டினமா? இல்ல. என்ன பண்ணும்? அப்புறப்படுத்தி. என்ன ஆச்சரியம் பாருங்க, நீங்க வேற சமுதாயத்தில் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னடா, ஒரு சிலையில கை உடைஞ்சதுக்காக வேண்டி 1000 தலையை சீவுறான்? ஒரு சிலைங்க, ஒரு தலைவருடைய சிலை, ஏதோ ஒரு காரு மோதி லாரி மோதி கை உடைஞ்சு போயிடும். கை உடைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க சமுதாயத்தினுடைய தலையை 10 தலையை சீவிட்டு வரும். ஒரு சிலையிலே கை போனதுக்காக வேண்டி 1000 தலையை சீவக்கூடிய சமுதாயத்தோட உன்னை ஒப்பிட்டுப்பார். உன்னுடைய நபிக்கு நீ உயிரை விட நேசிக்கிறாயே, அவருக்கு சிலை வச்சதை கண்டிச்சு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் என்ன அற்புதம் சொல்லி தந்தாங்க என்ன ஆட்டை கலவையாக்குன அற்புதம், அடுத்தவங்க வீட்டு சொத்தத்தை களவாண்டது இந்த அற்புதம், வயிற்றுக்குள்ள இருந்து கற்பத்தில் இருந்துகிட்டு திருடனை கொலை செஞ்ச அற்புதம், இஸ்ராயல் காலில் கைத்த போட்டு சுருக்கி எடுத்த அற்புதம், 12 வருஷத்துக்கு முந்தி மூழ்கி போன கப்பலை அப்படி மிதக்க வச்சு கொண்டு வந்த அற்புதம், ஜிங்களை கூஜாவில் அடைச்ச அற்புதம், இதெல்லாம் கப்சா கட்டுக்கதை. நீ அற்புதம் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, வெறுங்கையில எலுமிச்சம்பழ வர அற்புதம் இதான் அற்புதம். இந்த செஞ்சு காட்டிட்டு பாரு, பெருஞ்சையில எலுமிச்சம்பழம் வர அற்புதம், தலைமுடியில வாட்சியை ஒளிச்சு வச்சு வாட்சி எடுக்கிற அற்புதம், இந்த மாதிரியான அற்புதங்கள் விளங்கி உடனே நாசமாக்கிட்டாங்க. இது நீ செய்யலாம், நான் செய்யலாம், கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யாரும் செய்யலாம். இதை செய்ய சொல்லி பார்ப்போம். உலகத்துக்கு சவால், அமெரிக்கா வல்லரசுக்கு சட்டாம்பிள் இருக்கிற அந்த சட்டாம்பிள் அமெரிக்காவுக்கு சவால். இதை செஞ்சு காட்டலாம், இதை செஞ்சு காட்டு பார்ப்போம். அங்க உள்ள ஒரு சிலையை அப்புறப்படுத்தி பார்ப்போம். அங்க உள்ள ஆபிரகாம் லிங்கனுடைய சிலை உனக்கு எடுக்க முடியுமா சொல்லு பாப்போம். உன்னால எடுக்க முடியாது, நாங்க எடுக்க சொல்றோம். அப்ப உலகத்தை நம்ம மட்டுமா கத்துறோம், ஆப்கான கத்துறோம், பாகிஸ்தான்ல கத்துறோம், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் அதை எடுக்க சொல்லி கத்துறானே, இது அற்புதமா இல்லையா? இந்த அற்புதத்தை நீ கண்ணால பாக்குறியா இல்லையா? இது கதையா கற்பனையா? நான் சொல்லக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் தவிர உலகத்துல எந்த பயனாலையும் செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதம் இதுவரைக்கும் 3 சொல்லியிருக்கிறேன், இதை எவரையார் செஞ்சு காட்டு சொல்லு பார்ப்போம். உலகத்தையே சேர்ந்து எல்லா ஐக்கிய நாடு சபையை செஞ்சு காட்டு சொல்லு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி காட்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் பெருமையாடி சந்தோஷப்படு, நெஞ்ச நிவர்த்திப்போ. அந்த மாதிரியான ஒரு மார்க்கம் இந்த கட்டத்திலையும் சுயமரியாதையை இழக்காத ஒரு மார்க்கம், இந்த கட்டத்திலையும் கௌரவத்தை கீழே போட்டு மிதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக உன்னை அல்லாஹ் மாத்தி வச்சிருக்கான். இது ஒரு வாழ்கிற அற்புதம், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அற்புதம்.